நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மும்மூர்த்தி கடவுளான சிவபெருமானோட ஃபேமஸான கோவில்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான 26 சிவன் கோவில்கள்லாம் எங்கெங்கே இருக்குது, அதோட சிறப்புகள் என்னென்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த 26 கோவில்களில் எந்த கோவில் போயிருக்கீங்கனும், இனிமேல் எந்த கோவில் போகணும்னு நினைக்கிறீங்கனும் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கராஜ் கோவில். லிங்கராஜ் கோவில் 11th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வர் சிட்டியில் இருக்குது. அண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார் கோவிலை அருணாச்சலேஸ்வர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருக்குது. வடக்குநாதன் கோவில். இந்த கோவில் கேரளா மாநிலத்தில் உள்ள திருச்சூரில் இருக்குது. இந்த கோவில் கேரளா ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் ரொம்பவே அழகாக கட்டியிருப்பாங்க. தீவிர சிவன் பக்தனான பரசுராமர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கந்தாரிய மகாதேவர் கோவில். இந்த கோவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள காஜிராவோல ஒரு வில்லேஜில் இருக்குது. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. துங்கநாத் கோவில். உலகத்திலே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற கோவில்னு பார்த்தா அது துங்கநாத் கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் மகாபாரத காவியத்தில் வர பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. போஷேஸ்வர் கோவில். இந்த கோவில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தோட ஹைட் என்னன்னு பார்த்தா 18 அடி உயரத்துலையும் 7.5 அடி சுற்றளவுலையும் இருக்குது. கைலாசநாதர் கோவில். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள எல்லோரா இருக்கிற குகை கோவிலில் ஒன்று தான் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4,000,000 டன் எடை கொண்ட பாறைகளை வச்சு தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கேதர்நாத் கோவில். இந்த கோவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இங்கே தான் பஞ்ச பாண்டவர்கள் சிவபெருமானை நினச்சி தவம் இருந்ததாகவும் அவங்களே இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க. சோமநாதர் கோவில். இந்த கோவில் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுதான் முதன்மையான கோவில்னு சொல்கிறாங்க. ஓங்காரேஸ்வரர் கோவில். இந்த கோவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. திரும்பகேஸ்வரர் கோவில். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆகிய கடவுளின் முகங்களுடன் இருக்கிறதுனால ஒரு தனித்துவமான சிறப்புனே சொல்கிறாங்க. மகாகாலீஸ்வர் கோவில். இந்த கோவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஞ்சனையில் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் சக்தியை கொண்டு தானாகவே உருவானதாக சொல்கிறாங்க. பீமாசங்கர் கோவில். இந்த கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே மாவட்டத்தில் இருக்குது. பீமன்னு அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் இங்கே தோன்றியதுனால பீமாசங்கர் கோவில்னு சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோவில். சிவன் கோவிலில் ரொம்ப ஃபேமஸான கோவில்னு பார்த்தா அது காசி விஸ்வநாதர் கோவில் தான். இந்த கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் இருக்குது. வைத்தியநாதர் கோவில். இந்த கோவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேவ்கர் நகரத்தில் இருக்குது. இங்கே தான் ராவணன் சிவனை வணங்கி பல வரங்கள் வாங்கினதாக சொல்கிறாங்க. மகேஸ்வரம் ஸ்ரீ சிவன் பார்வதி கோவில். இந்த கோவில் கேரளா மாவட்டம் திருவனந்தபுரத்தில் உள்ள செங்கல் பிளேஸில் தான் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தோட ஹைட்டு 111 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் டாலஸ்ட் சிவலிங்கம் இந்த கண்ட்ரின்னு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு. ராமநாத சுவாமி கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. இந்த தலத்தில் தான் ராவணை கொன்ற பாவத்தை தீக்கிறதுக்காக இங்கே ராமன் வழிபட்டு வந்ததா சொல்கிறாங்க. கிருஷ்ணேஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிருஷ்ணேஸ்வர் கோவில் அல்லது குஷ்மேஸ்வர் கோவில்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலை கொண்ட இந்த கோவிலை மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் இருக்குது. பிரகதீஸ்வரர் கோவில். கிபி 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் தான் இது. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் தான் இந்த கோவில் இருக்குது. அழகான கட்டிடக்கலை கொண்ட இந்த கோவிலின் மர்மங்களை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
மாமல்லபுரம் கடற்கரை கோவில். இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் கருங்கலை கொண்டு கட்டப்பட்ட முதல் கோவில்னு சொல்றாங்க. இந்த கடற்கரை கோவில் யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக இந்த கோவிலை நிரூபிச்சிருக்காங்க. முருதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. இங்கே உள்ள சிவன் சிலை 123 அடி வரை உயரமா இருக்கு. இதுதான் உலகத்திலே ரெண்டாவது பெரிய சிவன் சிலைன்னு சொல்றாங்க. கோடிலிங்கேஸ்வர் கோவில். இந்த கோவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் வேர்ல்டு டாலஸ்ட் சிவலிங்கம்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். இந்த கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. சிறந்த கட்டிடக்கலையை கொண்ட இந்த கோவில் கிபி 700 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்பவே பழமை வாய்ந்த கோவில்னு சொல்றாங்க. ஆலிமலை சிவன் கோவில். இந்த கோவில் கேரளா மாவட்டம் திருவனந்தபுரத்தில் தான் இருக்கு. இந்த சிவன் சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 58 அடி உயரத்தில் ரொம்பவே அழகாகவே செதுக்கியிருப்பாங்க. நாகேஸ்வரர் கோவில். இந்த கோவிலை நாகேஸ்வரர் கோவில் அல்லது நாகநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகையில் இருக்கு. ஸ்ரீ ஆதி சிவன் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் தான் இருக்கு. இந்த சிவலிங்கத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 112 அடி உயரத்தில் ரொம்பவே பெருசாகவே வடிவமைச்சிருப்பாங்க. வருஷம் மகா சிவராத்திரிக்கு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இந்த சிலை இடம்பெற்றிருக்கு. நீங்கள் எந்தெந்த கோவில்லாம் போயிருக்கீங்க, இதில் எந்த கோவில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிவன் பக்தர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோட பார்க்கலாம். நன்றி.